அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. நம்ம ஊர்ல வரதட்சண வரிசைகள்ல முக்கியமா இடம் பிடிக்கிற ஒரு விஷயம்னா அது கண்டிப்பா டூ வீலர்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். வரதட்சணை கூடாது அப்படின்றது வேற கதை. ஆனா ஒருத்தர் குடும்பஸ்தான் ஆனாலே முதல்ல தேர்வு செய்யறது ஹீரோ நிறுவனத்தோட ஸ்பிளண்டர் மாடல் பைக் தாங்க. இதுக்கு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கா அப்படின்னு வாங்குறவங்களுக்கு தெரியாது. குடும்பமா டிராவல் பண்ணலாம், மைலேஜும் நல்லா கொடுக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் ஓட்டலாம். இந்த மாதிரி நாலு காரணத்தை நச்சுன்னு சொல்லுவாங்க. இப்பவும் கூட நல்ல மைலேஜ் கொடுக்கணும், எத்தனை வருஷம் ஆனாலும் உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குற பைக் எல்லாமே ஹீரோ நிறுவனத்தோட தான் இருக்கும். இப்ப இப்படி ஒரு நிலையை அடைஞ்சிருக்க ஹீரோ நிறுவனம் எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியணும்னா கிட்டத்தட்ட 60 வருஷ வரலாற்ற நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். 1956 வருஷம் ஹீரோ சைக்கிள்ஸ் நிறுவனத்தை தொடங்கினாங்க மூஞ்சால் பிரதர்ஸ். அதாவது தயானந்த் முஞ்சால், சத்யானந்த் முஞ்சால், பிரிஜிமோகன் லால் முஞ்சால், ஓபி முஞ்சால் இவங்க நாலு பேருமே சேர்ந்து உருவாக்குனது தான் ஹீரோ நிறுவனம். அதுக்கப்புறமா ஜப்பானோட ஹோண்டா மோட்டார் நிறுவனத்தோட ஏற்படுத்திக்கிட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில பல வருஷங்களா ஹீரோ ஹோண்டா மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு இயங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நிறுவனம் தனியா பிரிஞ்சு ஹீரோ மோட்டா கார்ப் அப்படின்ற பெயரோட இயங்க தொடங்கினாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க பெரும்பாலான நாடுகள்ல ஹீரோ நிறுவன தயாரிப்புகள் ஓடுறத பாக்கலாம். ஆட்டோமொபைல் துறை மட்டும் இல்லாம பினான்சிங், சஸ்டைனபிள் பவர் சோர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் மற்றும் கல்வி சார்ந்த துறைகள்லயும் ஹீரோ நிறுவனம் இப்போ இயங்கிட்டு வராங்க. அதாவது ஹீரோ மோட்டா கார், ஹீரோ ஃபின்காப், ஹீரோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ், ராக்மேன் இண்டஸ்ட்ரீஸ், ஹீரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிஎம்எல் முஞ்சால் யூனிவர்சிட்டி, இதெல்லாமே ஹீரோ நிறுவனத்தோட கிளைகள் தான். ஹீரோ நிறுவனம் 2001 வருஷம் உலகத்தோட மிகப்பெரிய டூ வீலர் தயாரிப்பு நிறுவனமா உருவெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை தொடர்ந்து 18 வருஷங்களா தக்க வச்சுக்கிட்டும் வராங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்க ஹீரோ மோட்டார்ஸ் நிறுவனம் 1978 வருஷம்தான் டூ வீலர்களை தயாரிக்கிறதுக்கான உரிமத்தையும் அதோட விற்பனை செய்யறதுக்கான உரிமத்தையும் வாங்கினாங்க. அதை தொடர்ந்து 1980களோட தொடக்கத்துல 10 லட்சம் சைக்கிள்களுக்கும் மேல விற்பனை செய்யற நிறுவனமா வளர்ந்திருந்தாங்க ஹீரோ நிறுவனம். சைக்கிள் மற்றும் டூ வீலர் சந்தையில கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து டெக்ஸ்டைல், ஸ்பின்னிங், பினான்சியல் சர்வீசஸ், கோல்ட் ரோலிங், ஸ்டீல் மில் அப்படின்னு அடுத்தடுத்த துறைகள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இப்பவே பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாய கடந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. 80களில் பெட்ரோல் விலை ரொம்ப கம்மியா இருந்தாலும் அதை வாங்கி பயன்படுத்துற அளவுக்கு மக்கள் கிட்ட வசதி இல்ல. அந்த சூழல்ல தான் அதிக மைலேஜ் தர வாகனங்களை ஹீரோ நிறுவனம் உற்பத்தி பண்ண தொடங்கினாங்க. அதனால மக்கள் மத்தியில அதிகமான வரவேற்பும் அவங்களுக்கு கிடைச்சது. இந்தியாவில தாக்குப்பிடிக்க இது மட்டும் போதாது அப்படின்னு நினைச்சா ஹீரோ நிறுவனம் 1983 வருஷம் ஜப்பானோட ஹோண்டா மோட்டார் நிறுவனத்தோட இணைஞ்சு ஹீரோ ஹோண்டா அப்படிங்கிற பேர்ல டூ வீலர்களை தயாரிக்க தொடங்கினாங்க. ஜப்பான் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அதிக தரம் வாஞ்ச ஒண்ணு அப்படின்ற நம்பிக்கை எப்பவுமே இருக்கு. இப்ப கூட ஜப்பான் டெக்னாலஜிக்கு தனி மதிப்பு இருக்கிறத பாத்திருப்பீங்க. அதிகமான மைலேஜ், அதிகமான குவாலிட்டி அப்படின்னு உருவான இந்த ஹீரோ மற்றும் ஹோண்டா கூட்டணிக்கு வெற்றி மேல வெற்றியும் கிடைச்சது. ஹீரோவை உருவாக்குன மூஞ்சால் குடும்பமோ ஹோண்டா நிறுவனமோ இந்த இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளை தலா 26% பிரிச்சுக்கிட்டாங்க. 1985 வருஷம் வெளியான ஹீரோ ஹோண்டா CD100 வாகனம் பெருநகரங்கள்ல இருந்து சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்ச ஒன்னா உருவெடுத்துச்சு. அதோட வசதிகளும் மைலேஜும் மக்கள் ரொம்பவே விரும்ப காரணமா அமைஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷமான 1986 வருஷத்துல ஒரே நாள்ல 19,000 சைக்கிள்களை உற்பத்தி பண்ணி கின்னஸ் புத்தகத்திலையும் இடம் பிடிச்சாங்க ஹீரோ ஹோண்டா நிறுவனம். அதன் மூலமா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சைக்கிள் உற்பத்தி நிறுவனமா ஹீரோ வளர்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 9,500 டூ வீலர்களையும் ஒரு நிமிஷத்துல 7 பைக்குகளையும் தயாரிக்கிற நிறுவனமா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் இருந்துட்டு வருது. வாகனங்கள் வாங்க விரும்புற வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுக்கிற விதமா ஹீரோ ஹோண்டா ஃபின்லிஸ் அப்படிங்கிற பேர்ல கடன் நிறுவனத்தை 1991 வருஷம் தொடங்கினாங்க.
அதன் மூலமா பல புதிய வாடிக்கையாளர்களையும் இந்த ஹீரோ ஹோண்டா நிறுவனம் ஈர்த்தாங்க. ஹீரோவும் ஹோண்டாவும் இணைஞ்சு செயல்பட்டதாலதான் இவ்ளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது உண்மைதான். ஆனாலும் அடுத்து வந்த தலைமுறை இந்த மாதிரி இணைஞ்சு செயல்படுறத விரும்பல. தனித்தனியே இருந்தாதான் அவங்களோட பலம் தெரியும் அப்படின்னு அவங்க அவங்க அவங்களோட நிறுவனத்தின் மேல வச்சிருந்த நம்பிக்கையில ஹீரோ தனியாவும் ஹோண்டா தனியாவும் இயங்க முடிவு பண்ணாங்க. 2007 எடுக்கப்பட்ட இந்த முடிவின் காரணமா 2010 டிசம்பர்ல ரெண்டு நிறுவனங்களும் பிரிஞ்சு தனித்தனியே இயங்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா 27 ஆண்டுகளா ஹீரோ பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஜப்பான் தொழில்நுட்பம் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா ரெண்டு நிறுவனங்களும் பிரிஞ்சதால சந்திச்ச மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் நேபாளம் போன்ற நாடுகளுக்கு ஆகிட்டு இருந்த ஏற்றுமதிக்கு அங்க அனுமதி கிடைக்கல. ஹீரோ ஹோண்டா அப்படின்னு ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு தயாரிச்சுட்டு இருந்த வாகனங்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த நாடுகள் அனுமதியை வழங்கியிருந்தாங்க. ஹீரோ நிறுவனத்தோட வணிகத்தை பெருக்கிற வகையில ஹீரோ ரியாலிட்டி மற்றும் ஹீரோ இன்ஃப்ரா போன்ற கிளை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுச்சு. ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படின்ற பெயர்ல இயங்க தொடங்கின ஹீரோ நிறுவனத்தோட லோகோவை இங்கிலாந்தோட பிரபல பிராண்டிங் நிறுவனமான வுல்ஃப் ஆலன்ஸ் நிறுவனம் உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த லோகோ இந்தியா இங்கிலாந்துக்கு இடையே 2011 ஆகஸ்ட் மாதம் 9 நடைபெற்ற 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா 2014 ஏப்ரல் மாதம் 21 பங்களாதேஷோட நிட்டால் நிலாய் குழுமத்தோட இணைஞ்சு டூ வீலர் உற்பத்தி செய்யற ஆலைய அந்த நாட்டுல ஹீரோ மோட்டார் கார் நிறுவனம் தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜியை மேம்படுத்துற வகையில ஹீரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை 2015 உருவாக்கினாங்க. உலகத்தரம் வாய்ந்த கண்டுபிடிப்புகளுக்காக சென்டர் ஆஃப் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி மையத்தை ஜெய்ப்பூர்ல 2016 மார்ச் மாதம் ஹீரோ நிறுவனம் திறந்து வச்சாங்க. டெக்னாலஜில ஹீரோ அடைஞ்ச வளர்ச்சியோட விளைவா சொந்த தொழில்நுட்பத்துல முதல் முறையா உருவாக்குன பைக் தான் ஸ்பிளண்டர் ஹை ஸ்மார்ட் 110. இது 2016 ஜூலை மாசம் 14 சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. 2017 ஜூலை மாசம் கிளாமர் மாடல் பைக்க அர்ஜென்டினாவில அறிமுகப்படுத்தினதன் மூலமா ஹீரோ நிறுவனம் முதல் முறையா வெளிநாட்டு சந்தையில கால் பதிச்சாங்க. இப்போ உலகம் முழுக்க 8 இடங்கள்ல உற்பத்தி ஆலைகளை ஹீரோ நிறுவிருக்காங்க. அதுல 6 ஆலைகள் இந்தியா, கொலம்பியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சைக்கிள் உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கிறது ஹீரோ தாங்க. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 52 லட்சம் சைக்கிள்கள் ஹீரோ நிறுவனத்தின் மூலமா மட்டுமே உற்பத்தியை செய்யறாங்க. காற்றாலை மற்றும் சூரிய மின்சார உற்பத்தியிலையும் கவனம் செலுத்திட்டு வர ஹீரோ நிறுவனம் அதுக்காக ஹீரோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற தனி நிறுவனத்தையே நடத்திட்டு வராங்க. இதன் மூலமா 1.3 GW மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வருது. சீக்கிரமே இத 2.8 GW அதிகரிக்கிற முயற்சியிலையும் ஹீரோ ஈடுபட்டிருக்காங்க. 2020 வரைக்கும் ஹீரோ தான் சந்தையில நம்பர் 1 நிறுவனமா இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா சீனாவோட யாஜே நிறுவனம் 60 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செஞ்சு ஹீரோவை 2வது இடத்துக்கு தள்ளிடுச்சு. இந்த கொரோனா பரவலால ஹீரோ சந்திச்ச பெரிய பின்னடைவால அதோட வாகன விற்பனை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. 2019 விற்பனையான வாகனங்களை விட 2020 13 லட்சம் வாகனங்கள் குறைவா விற்பனையாகிருக்கு. இருந்தாலும் 2021 இதோட வளர்ச்சி பழைய நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிதியாண்டுல மட்டும் 7 புதிய பைக்குகளை அறிமுகப்படுத்த ஹீரோ பிளான் பண்ணிருக்காங்களாம். அடுத்தடுத்த மாசங்கள்ல ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160S, ஹீரோ மாஸ்ட்ரோ எலக்ட்ரிக் அண்ட் ஹீரோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களை இந்திய சந்தைக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹீரோவோட ஸ்பிளண்டர் மாடல் பைக்குகள் 10 லட்சத்துக்கும் மேல விற்பனையாகி மிகப்பெரிய சாதனைய படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 10 கோடி வாகனங்களை தயாரிச்ச ஒரே இந்திய நிறுவனம் ஹீரோ தான் அப்படிங்கிற சாதனையையும் ஹீரோ செஞ்சிருக்குங்க.